தனுஷின் நானே வருவன் திரைப்படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் கணிசமான தொகையை வசூலாக பெற்று வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனுஷ் படத்தை செல்வராகவன் இயக்கியிருந்தார். இப்படத்தை கலைப்புலி யஸ்தானு தயாரித்திருந்தார். விடுமுறை நாட்களை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி வெளியான இப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸில் கிட்டத்தட்ட 13 கோடிக்கும் மேலாக வசூலித்து சாதனை படைத்தது. மேலும் 2வது நாளிலும் கணிசமான தொகையை, அதாவது 6 கோடி வரை வசூலித்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 20 கோடி வரை வசூலித்துள்ளது. தமிழகத்தில் இப்படத்திற்கு வரவேற்பு இருப்பதைப் போலவே அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலும் இப்படத்திற்கு சூப்பரான வரவேற்பு கிடைத்துள்ளது. அதன்படி இப்படம் கர்நாடக மாநிலத்தில் முதல் நாளில் 1.5 கோடியும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சுமார் 75 லட்சமும் முதல் நாள் வசூலாக பெற்றிருந்தது. இதனிடையே 2வது நாளிலும் இப்படம் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் 1 கோடி வரை வசூலித்து மொத்தமாக அங்கு 3 கோடி வரை வசூலித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் தெலுங்கு மாநிலங்களில் ரீ ரிலீஸான தனுஷின் 3 திரைப்படம் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரை வசூலித்திருந்தது. அதன் பிறகு வாத்தி என்கிற நேரடி தெலுங்கு படத்தில் தனுஷ் தற்போது நடித்து வருகிறார். அதனால் அவருக்கு அங்கேயும் ரசிகர்கள் பட்டாலும் உருவாகிவிட்டனர். இதனால் தற்போது வெளியாகி இருக்கும் நானே ஒருவன் படம் நேரடியாக தெலுங்கிலும் வெளியிடப்பட்டது. அதனால் அங்கு இப்படத்தின் வசூல் எதிர்பார்க்காத அளவுக்கு இருப்பதால் மேலும் வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.